السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم முகநூலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் அல்லாஹ்வினுடைய சோதனை நம்மை எல்லாம் இப்படி ஆட்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்ற ஒரு கவலையான விஷயமும் சங்கடமான விஷயமும் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நம்மை பார்த்து, அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்ட சமூகத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத். அல்லாஹினால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் அதன் மரணத்தை சுவைத்தே தீரும். மரணம் என்பது அதற்கு கட்டாயம் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஓ நபுலூக்கும் பிஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா, அப்படி உலகத்தின் நீங்கள் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அந்த இடைப்பட்ட காலங்களில் உங்களுக்கு நாம் தீங்கையும் நலவையும் நாம் உங்களுக்கு வழங்குவோம், அவைகளை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் முதலாவதாக வனபுடுவுக்கும் விஷர், தீயதை கொண்டு உங்களுக்கு நாம் சோதிப்போம், அது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். வனபுடுவுக்கும் விஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா, நல்ல விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு சோதனை உங்களுக்கு இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் பொதுவாக நம்மிடத்தில் ஒரு நல்ல விஷயம் வருவதை காட்டிலும் ஒரு தீய விஷயங்கள் நம்மை ஆட்கொள்வது என்பது மிக விரைவாக நம்மை வந்தடையும். ஆக அந்த அடிப்படையில் இந்த வைரஸின் மூலமாக முழு உலகத்தையும், ஒரு சமுதாயம் மாத்திரமல்ல, ஒரு நாடு மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் இந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றது, கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. ஆக அல்லாஹ் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஆயத்தினுடைய இறையில், சும்மை இலையினா துருஜவும், நீங்கள் நம்மின் பக்கம்தான் மீளக்கூடியவர்கள். ஆக உலகத்தில் நாம் அனைத்து எவ்வளவு படைப்புகளை படைத்தாலும் அவர்களுக்கு சில காலங்களை நாம் வழங்குவோம், அதற்கு மத்தியில் அவருக்கு நல்ல விஷயங்களை கொண்டும் தீயதை கொண்டு நாம் சோதிப்போம், கடைசியாக நீங்கள் நம்மிடத்தில் தான் வர வேண்டும் என்பதாக எல்லாம் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் வாழும் காலகட்டத்தில் சில சோதனைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நாம் அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் அந்த சோதனைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. இன்றைய அரசாங்கமும் சரி, இன்றைய ஊடகங்களும் சரி, சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த நோய் என்பது தனிமையில் இருக்க வேண்டும், இது போன்ற நோய்களில் நீங்கள் வெளியில் யாரும் வரக்கூடாது என்பதாக இது போன்ற பல சட்டங்களை, சில விஷயங்களை சொல்லி காண்பிக்கின்றது. இதற்கெல்லாம் மார்க்கம் நமக்கு முன்மாதிரியாக ஹதீஸ்களின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் உதாரணமாக, இன்று ஊரடங்கு தடையின் காரணமாக ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு நாம் செல்வது தடை என்பதாக பார்க்கின்றோம். இதற்கு முன்மாதிரி நாம் ஹதீஸ்கள் இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், இதா சமீஅத்தும் பிஹி அருதின், ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் கேள்விப்பட்டால், ஃபலா தக்திமோ அலைஹி, அந்த ஊரில் ஏதாவது ஒரு கொள்ளை நோய் இருக்கின்றது என்பதாக கேள்விப்பட்டால், ஃபலா தக்திமோ அலைஹி, அதற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். அதே போன்று நாயகம் சரதாரிசம் சொல்வார்கள், ஒரு பூமியில நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்றீர்கள், அங்கு ஒரு கொள்ளை நோய் இருக்கின்றது என்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதாக நாயகம் சரதாரிசம் சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் இன்று
நம்முடைய அரசாங்கமும் சரி, சுகாதாரத்துறையும் சரி, நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீங்கள் இடம்பெயர வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருங்கள் என்பதாக பிரயாணத்தினுடைய அந்த தடையை ஏற்படுத்துகின்றார்கள். இதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. நீங்கள் இது போன்ற காலங்களில் பிரயாணத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அந்த இடங்களில் இருப்பவர்கள் அந்த நோயிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேறு நோயில்லாத இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம், நீங்கள் அங்கே பொறுமையாக இருங்கள் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக சமூகத்திலிருந்து இது போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் அப்புறப்படுத்தி வைக்கின்றோம். இதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கின்றதா? மார்க்கத்தில் ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கின்றன என்று சொன்னால், ஹதீஸ் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், லா யூரிதன்ன மும்ரிதுன் அலா முஸஹின், ஒரு நோயாளி நோய் பிடித்தவன் ஒரு நல்ல ஆரோக்கியத்தில், ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய இடத்தில் செல்ல வேண்டாம். காரணம், இந்த நோய் என்பது அவனுக்கு இதன் மூலமாக வந்துவிட்டது என்பதாக அவனுடைய ஈமானில் ஒரு குறை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் நாடினால் தான் வரும், அதன் மூலமாக வந்துவிட்டது என்பதாக அவன் தவறாக விளங்கிக் கொள்வான், அதன் மூலமாக தொட்டிவிட்டது என்பதாக அவனுடைய ஈமானில் ஒரு பலகீனம் ஏற்படும். ஆகவே நீங்கள் ஒரு நோய் பிடித்தவன் ஒரு நல்ல மனிதரிடத்தில் நீங்கள் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த அரசாங்கம், நீங்கள் வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள், நோய் பிடித்தவன் இந்த வைரஸ் தொற்றியவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருங்கள், பிற மனிதர்களிடம் நீங்கள் கலந்துரையாட வேண்டாம் என்பதாக அரசாங்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று இன்றெல்லாம் நாம் பரவலாக பேசக்கூடிய விஷயம், இன்று பள்ளிவாசல்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்திற்கென்று கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான் இது. வேறு எந்த சமூகத்திற்கும் இல்லை, வேறு எந்த மார்க்கத்திற்கும் இல்லை. அல்லாஹை வணங்குவதற்கென்று குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை. நீங்கள் பள்ளிவாசலில் தான் அல்லாஹை வணங்க வேண்டும், ஐந்து நேர தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை. நீங்கள் அல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதுன் இல்லல் மக்பரத வல் ஹம்மாம, உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹினால் படைத்த இந்த பூமி முழுவதும் அல்லாஹுவிற்கு நாம் வணங்கக்கூடிய ஒரு இடம்தான், மஸ்ஜிதுகள் தான், சஜ்தா செய்யக்கூடிய இடங்கள். இருந்தாலும் இரண்டு இடங்களை தவிர, கபுரஸ்தான் மக்பராவாக இருக்கக்கூடிய, நாம் அடக்கஸ்தலமாக இருக்கக்கூடிய, நாம் கழிவறையாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு இடங்களை தவிர மீது உண்டான பரிசுத்தமாக இருக்கக்கூடிய எல்லா பூமியும் உங்களுக்கு அல்லாஹிற்கு வணக்கம் செய்யக்கூடிய மஸ்ஜிதுகள் தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு. ஆகவே பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றது எப்படி என்பதாக நாம் கை செய்தப்படுத்தவில்லை. நம்முடைய இந்த காலங்களில் நம்முடைய வீடை ஒரு மஸ்ஜிதுகளாக நாம் மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கின்றான். ஆகவே இந்த காலங்களில் இந்த வைரஸின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றது என்பதாக நாம் கை சேதப்படவில்லை, கை சேதப்பட தேவையில்லை. நம்முடைய வீடுகளிலேயே நாம் பள்ளிவாசல்களாக ஆக்கிக்கொண்டு நம்முடைய அமல்களை மேற்கொள்ளலாம். அதே போன்று இந்த நோயை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான், இதற்கு மருத்துவத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் தாஉன் இல்லா அன்ஸலல்லாஹு ஷிஃபா, எந்த ஒரு நோயையும் அல்லாஹ் இறக்கி வைப்பதில்லை, அதற்கு நிவாரணம் அளித்தே தவிர. ஆகவே இதை குணமளிக்கக்கூடியவன் அல்லாஹுடைய கைவசத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் நாடினால் இதை நோயை கொடுத்து இதற்கு குணமளிப்பான் என்பதாக அல்லாஹின் மீது நான் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த மருத்துவர்கள் சொல்வார்கள், இந்த மாத்திரை எடுத்துக்கொண்டால் உடல்நிலை சரியாக இருக்கும் என்பதாக. அதே மருத்துவமனைக்கு அருகாமையில் தான் மார்சொலி வைத்திருப்பார்கள். ஒரு மாத்திரை கொடுக்கக்கூடியவர்கள் இதன் மூலமாகத்தான் சரியாகும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதற்கு பக்கத்தில் இது போன்ற மார்சொலி தேவையில்லை, இருந்தாலும் அதையும் வைத்திருப்பார்கள். அங்கு மையத்துகளும் அங்கு உண்டு சேரும். காரணம், நாங்கள் மருந்தளிக்கின்றோம், மருந்தின் மூலமாக அல்லாஹ் அந்த மருந்திற்கு ஷிஃபாவை அல்லாஹ் நாடியிருந்தால் அல்லாஹ் குணப்படுத்துவார், இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அதிலே நிவாரணம் என்பது இருக்காது. ஆகவே நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில், பொறுமையோடு. அதே போன்று வீட்டிலே நாம் தனிமையாக இருக்கின்றோம். இப்படி வீட்டில் தனிமையாக இருப்பது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்வார்கள், ஐந்து விஷயங்களிலே நீங்கள் எதை ஒன்றை செய்தாலும் அல்லாஹ் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்கின்றான், அல்லாஹ் உங்களை பொறுப்படுத்திக் கொள்கின்றான். அதில் முதலா பல விஷயங்கள், அது ஐந்து விஷயங்கள், ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு தன்னுடைய பொறுப்பிலே எடுத்துக்கொள்வான். சொல்வார்கள், கஅதஃபி பைத்திஹி ஃபஸலிமன் நாஸு மின்ஹு வஸலிம மினன் நாஸி, அப்பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்களும் மக்களிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பீர்கள், உங்களிடமிருந்து மக்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்படி நோயுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான். ஆகவே வீட்டில் இருப்பது என்பதும் அல்லாஹ் ஒரு நன்மைக்குரிய காரியமாக அறிவித்திருக்கின்றார்.
நம்மி மூலியமாக ஒரு தீங்குதல் மற்ற மக்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செயலையும் அல்லாஹ் நமக்கு ஒரு இபாதத்தாக வைத்திருக்கின்றான். ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹிற்கு அதிகமான இபாதத்துகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்று மருத்துவர்களெல்லாம் சொல்கின்றார்கள், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தத்தை மார்க்கம் நாயகம் சரதாரிஸ் அவர்கள் மிக தெளிவாக துஹூர் ஷத்ருல் ஈமான், இந்த சுத்த பரிசுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு அங்கம் என்பதாக நாயகம் சரதாரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக சுத்தத்தையும் நம்முடைய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. இன்று அரசாங்கம் சொல்கின்றது, இப்போ 21 நாட்கள் நீங்கள் கை கழுவிட்டா சாப்பிடணும், 21 நாட்கள் 15 நாட்கள் நீங்கள் கை கழுவிட்டா சாப்பிடணும் என்பதாக. இப்படி 15 நாட்கள் அல்ல, நாம் வாழும் காலமெல்லாம் கை கழுவித்தான் சாப்பிட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. உங்களுடைய கைகளை கழுவி பிறகு நீங்கள் உண்ணுங்கள். ஒரு ஹதீஸ் நாயகம் சரதாரிசன் சொல்வார்கள், நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருத்து விட்டார், இப்போ இதை தெய்வதமின் நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்துவிட்டால் உங்களுடைய கைகளில் முதலாவதாக 3 தடவை நீங்கள் கழுவி கொள்ளுங்கள். காரணம், அந்த கரங்கள் இரவு நேரங்களில் எங்கு இருந்தது என்பதாக தெரியாது, அதில் அசுத்தங்கள் படிந்திருக்கும், அசுத்தமான இடங்களில் எல்லாம் அது சென்றிருக்கும். ஆகவே நீங்கள் அதை பரிசுத்தமாக கழுவி கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய நடைமுறைகளை எடுத்து பாருங்கள், பெட் காஃபி என்பதாக தூங்கி எழுந்த உடனே பெட்டிலே அப்படியே காஃபி குடிக்கக்கூடிய நாம் உணவருந்தக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். நம்முடைய அதன் மூலமாக ஒரு நோய் ஏற்படும், அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பொருளால் ஏற்படும் என்னன்றே தெரியல என்பதாக அவன் முடித்துக் கொண்டிருப்பான். ஆனால் மார்க்கம் சொல்கின்றது, நீங்கள் தூங்கி எழுந்திருந்தால் முதலாவதாக உங்களுடைய கரங்களை 3 முறை கழுவி விட்டதற்கு பிறகு எந்த செயலையும் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. ஆகவே இந்த பரிசுத்தத்தையும் கை கழுவுதல் என்பதையும் மார்க்கம் நமக்கு நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டான். அதே போன்று சுத்தத்தினுடைய அந்த விஷயங்களை நாம் ஹதீஸில் பார்க்கும்பொழுது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு 4 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற தனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தும்மல் வருகின்றது என்று சொன்னால் உங்கள் முடிந்த அளவிற்கு உங்களுடைய கரங்களால் அல்லது ஏதாவது ஒரு துணியை வைத்து நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் அதை மறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. ஆனால் இன்று மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், இதன் மூலமாக வைரஸ்கள் பரவுகின்றது, ஆகவே நீங்கள் முகங்களை மூடிக்கொள்ளுங்கள், முகங்களை இதுமாதிரி தும்மல் வரும்போது முகங்களை அடைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தும்மல் வந்தால் உங்களுடைய கரங்களை கொடுத்து நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று கொட்டாய், இன்றைய மிகப்பெரிய ஒரு 4 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், சாதாரணமாக அந்த சபையில் வந்து அப்படியே கொட்டாய் விடுவாங்க, நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு சங்கடமா இருக்கும். இந்த செயலும் ஒரு அருவறுப்பானது, இதையும் மனிதர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள். உங்கள் யாராவது ஒரு மனிதருக்கு கொட்டாய் வந்தால் அவர்கள் தங்களுடைய அந்த கொட்டாய் முடிந்த அளவிற்கு அடக்கி கொள்ளட்டும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. ஆகவே இந்த கொட்டாய் விடுவதை இது போன்ற ஒழுக்கங்களையும் நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. ஆகவே இது போன்ற காலங்களில், இது போன்ற தொற்றுடைய காலங்களில் எந்த மனிதர்கள் இது போன்ற தொற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது நம்மின் மூலமாக அந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் இல்லஷானவு தலா மிகப்பெரிய ஒரு கூலியை நாயகம் சுந்தாரேஸ்வரர் ஹதீஸின் மூலமாக சொல்கின்றான். எவர்கள் இது போன்ற கொள்ளை நோய் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அல்லாஹுவிற்காக வேண்டிய தங்களுடைய வீடுகளிலேயே தாம் இருக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் வசிக்கின்றார்களோ பொறுமையாக நன்மை எதிர்பார்த்தவர்களாக அவர்களுக்கு அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் எழுதிய ஒன்றை தவிர நடக்காது. அவர்கள் அதில் மௌத்தானால், அதில் அவர்கள் மரணப்பட்டு விட்டால் நிச்சயமாக ஷஹீதனுடைய அல்லாஹனுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்த அவர்களுடைய அந்த நன்மையே அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மார்க்கம் நமக்கு இது போன்ற காலகட்டங்களில் எப்படியெல்லாம் அரசாங்கம் இருக்க சொல்கின்றதோ அதையெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கின்றது. நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சூழல்களை எல்லாம் நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய சூழல்கள், கை கழுவுவதாக இருக்கட்டும், நாம் தும்பக்கூடிய சமயத்தில் நம்முடைய வாயை அடைப்பதாக இருக்கட்டும், நம்முடைய விடக்கூடிய சமயத்தில் நம்முடைய வாயை அடைப்பதாக இருக்கட்டும், தும்பக்கூடிய சமயத்தில் நாம் மூக்கி அடைப்பதாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் குறிப்பிட்ட சில நாட்கள் தான் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் கிடையாது. நாம் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய கைகளை நாம் பரிசுத்தமாகத்தான் வைத்திருக்க வேண்டும், நம்முடைய வாய்களை அடைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்று கொட்டாய் விடக்கூடிய சமயத்தில், தும்மாறல் வரக்கூடிய சமயத்தில், இது மட்டுமல்ல சாதாரண ஒரு நோய் வரக்கூடிய சமயத்திலும் கூட அடுத்தவர்களுக்கு நாம் துன்புறுத்தாமல் நாம் ஒதுங்கிதான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நோய் மாத்திரமல்ல,
இதை விட மிகப்பெரிய ஒரு நோய் வந்தாலும் அல்லாஹ் நாடினால்தான் அதிலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை ஒரு உறுதியான நம்பிக்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இல்லஷானு தாலா கண்டிப்பாக இந்த நோயை ஒரு சோதனையாக நமக்கு அனுப்பியிருந்தாலும் அதன் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, ஒரு வெற்றிகளை அல்லாஹ் வைத்திருப்பான். ஆகவேதான் அல்லாஹ் இல்லஷானு காரணம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லிவிட்டான், நான் உங்களை இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் சோதிப்போம். ஆகவே இப்பொழுது ஒரு தீயது, ஒரு நல்ல தீயது, இதை எத்தனையோ விஷயங்கள் இப்படி சொல்ல இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா நாலு பேர் சொல்லுவாங்க, ஆனால் மார்க்க நமக்கு சொல்லியிருக்கின்ற இது போன்ற தீய விஷயங்கள் உங்களுக்கு சோதனைகள் நடக்கும், நீங்கள் அந்த சோதனைகளை வெற்றியாளர்களாக பொறுமையாளர்களாக ஈமான் கொண்டவர்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இல்லஷானு தலா திருமுறையின் மூலமாகவும் நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாகவும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே ஈமான் கொண்ட சமூகத்தார்கள் இந்த நோயை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. தும்மினால் நமக்கு மரணம் வந்து விடுமோ, நமக்கு அலர்ஜி வந்து விடுமோ என்பதாக தும்மியவரெல்லாம் மரணித்து விடுவார்கள், இந்த நோய் பாதித்தவர்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள் என்று அந்த அச்சம் கொண்ட தேவையில்லை. அல்லாஹ் நாடினால் எத்தனையோ நபர்கள் இந்த நோய் பாதித்தவர்கள் அதிலிருந்து மீண்டவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே தும்மியதால் இந்த நோய் வருகின்றது என்ற அந்த மூட நம்பிக்கையை நாம் விட வேண்டும். காரணம் ஒரு 10 நபர்கள் இருக்கின்றோம், அதில் ஒருவர் தும்மியினார் சொன்னால் அதில் ஒருவருக்கு அந்த வைரஸ் பாதிக்கின்றோம், மற்ற 9 நபர்கள் இல்லை. இப்படி தும்மியதன் மூலமாக அவருக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த 10 நபர்களுக்கும் ஏற்பட்டு இருக்க வேண்டும், ஒரு சில நபர்களுக்கு ஏற்பட்டு ஒரு சில நபர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய நாட்டம் இதை ஒரு காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். சில நபர்களுக்கு அல்லாஹ் நாடியவர்களுக்கு அது நடந்திருக்கின்றது, நாடாத மனிதர்களுக்கு அது நடக்கவில்லை. ஆகவே அல்லாஹுடைய அந்த தவக்குலிலே நாம் இதிலிருந்து சருகுதல் ஏற்பட்டு விடக்கூடாது. நாம் மார்க்கும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேணுதல்களையே நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு இறை நம்பிக்கையிலே நாம் குறைபாடு செய்துவிடக்கூடாது. இதன் காரணமெல்லாம் நோய் வருகின்ற என்பதற்காக அதன் மீது முழு நம்பிக்கை கொண்டு இதனால் தான் என்பதாக நாம் சார்ந்துவிடக்கூடாது. இதை ஒரு காரணியாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் மீது தான் நாம் நம்ப வேண்டும். ஆக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மிக விரைவில் முழு சமுதாயத்தையும் முழு உலகத்தையும் இந்த நோயிலிருந்து விடுவிப்பானாக. அல்லாஹுடைய மகத்தான மாதமாக இருக்கக்கூடிய அந்த ரமலான் வருவதற்கு முன்னதாகவே இதை நோயை குணப்படுத்தி ஒரு மிக சீக்கிரமாக ஒரு சந்தோஷமாக ரமலானை நாம் பள்ளியிலே நிறைவேற்றக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் முழு சமுதாயத்திற்கும் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாசுதாவா நான் இருக்கின்ற